குட் ஈவினிங். நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து டால்கம் பவுடர் ப்ரிப்பரேஷன். முகத்துக்கு நாம் போடக்கூடிய ஒரு பவுடர், அதை முக அழகை கூட்டுவதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். சில நேரத்தில் முகத்தில் உள்ள அந்த வியர்வையெல்லாம் அது உறிஞ்சி எடுப்பதற்காக டால்கம் பவுடர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த டால்கம் பவுடர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி நாம் இப்போ படிக்க போகிறோம். இந்த டால்கம் பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ், மூலப்பொருட்கள் வேணும். ஒன்று அப்சார்பன்ஸ், டால்க், சாக் பவுடர், போரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி சில பவுடர்ஸ் நம்ம எல்லாம் பயன்படுத்தலாம், தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம், வேரியஸ் மிக்சர் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம பயன்படுத்த முடியும். இது எதற்காக பயன்படுத்துகிறோம் இந்த அப்சார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுனா, இட் வில் அப்சார்ப் ஸ்வெட்ஸ் அண்ட் சப்ரசிவ் ஃபோர் ஸ்மெல். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய வியர்வையை அது உறிஞ்சி எடுக்கிறதுனால ஒரு விதமான துர்நாற்றத்தை இந்த பவுடர் வந்து நீக்கிறோம். ஆன்டிசெப்டிக், ஜிங்க் ஆக்சைடுங்கிற ஒரு கெமிக்கலை நம்ம ஆன்டிசெப்டிக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நிறைய முகத்தில் நிறைய முகப்பொருள்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு மொத்தமாக நமக்கு முகத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஜிங்க் ஆக்சைடு நம்ம போடுறோம். பைண்டர், மெக்னீஷியம் ஸ்டியரிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பைண்டர் வந்து எல்லா கெமிக்கல்ஸையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி பைண்ட் பண்ண வைக்கும். பெர்ஃப்யூம், அந்த டால்கம் பவுடர் வந்து நல்ல வாசனை இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். அதனால் நான் பெர்ஃப்யூம் லாவெண்டர் ஆயிலா அல்லது பெப்பர்மின்ட் ஆயிலாக நம்ம பயன்படுத்தலாம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஆல் தி இன்கிரீடியன்ஸ் எக்ஸெப்ட் லாவெண்டர் ஆயிலா மிக்ஸ் தரவழி நாங்கள் எனாமல் வெசல். ஒரு பாத்திரத்தில், எனாமல் பாத்திரத்தில் எடுத்து எல்லா பவுடரையும் நல்லா மையா அரைச்சி நல்லா ஃபைன்லி கிரைண்டட் பவுடர்ஸ் நம்ம நாம எடுத்துக்கிறோம். இந்த பவுடர் நம்ம வச்சுன்னா அரிச்சு எடுக்கணும். எப்படின்னா மஸ்லின் சீவ் அப்படின்னு ஒரு துணி, ஒரு விதமான துணி. இந்த பவுடர் இஸ் ஃபில்டர்ட் த்ரூ ஏ மஸ்லின் சீவ். அந்த துணி மாதிரி உள்ள ஒரு அரிப்பானை வச்சு நம்ம எடுக்கணும். அதை சீவ் பண்ணி அதை பிரிச்சு கட்டி கடியாக இருந்தால் அது பிரிஞ்சிடும். நான் லாவெண்டர் ஆயில் ஆட் டு த பவுடர் அண்ட் ஸ்டோர் இன் ஏர்டைட் கண்டெய்னர் ஃபார் 3 days. அதுக்கப்புறம் கீழே அந்த மஸ்லின் சீவை தாண்டி அந்த சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் அடங்க அந்த பவுடரை நாம் என்ன சொல்கிறோம்னா லாவெண்டர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 3 நாள் அடக்கி வச்சுரும். அடைச்சி வச்சுக்கும் போது அது நல்ல அந்த வாசனை எல்லா பவுடர் தூள்லையும் ஏறிடும். ஆஃப்டர் 3 days த பவுடர் இஸ் பேக்ட். 3 நாள் கழிச்சு அந்த பவுடர் வந்து இன்னொரு பாக்ஸில் நாம் பேக் பண்ணுறோம். இப்படி பேக் பண்ணுறதுனால அந்த வாசனை வந்து என்ன செய்யுது, வெளியே வராது. ஸோ அதனால உள்ள டைட்டை நல்லா பேக் பண்ணிடும். யூசஸ், இட் இஸ் யூஸ் டு பியூட்டிஃபை த ஃபேஸ். நம்ம முகத்தை ஆண்களோ பெண்களோ அது கொஞ்சம் பளிச்சென்று வைப்பதற்காக இதை பயன்படுத்துகிறோம். டால்கம் பவுடர் ரிமூவ்ஸ் ஆயில் கண்டென்ட் இன் ஃபேஸ். நம்ம முகத்தில் உள்ள எண்ணெய் பிசுக்கு, அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் கொஞ்சம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யுது. இட் அப்சார்ப்ஸ் ஸ்வெட் அண்ட் ரிலீஸஸ் த ஃபால் ஸ்மெல். தேவையில்லாத ஒரு துர்நாற்றத்தை அது நீக்கும். நம்முடைய முகத்தில் வரக்கூடிய வியர்வையை அது உறிஞ்சிடும். இட் கேன் பி யூஸ் ஆஸ் எ டியோடரண்ட். ஸோ இது ஒரு துர்நாற்றம் நீக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு பொருளாக எனக்கு இது பயன்படுது. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டால்கம் பவுடர். இது ஒன் ஆர் 2 times நீங்கள் பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.